நெருவில் உருப்பிட்டுறீங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப கலந்து அவர் நெருவு சதாசிவபிரம்மேதரால் உடல் உணர்வு கடந்த எழுதுகிறாங்க. அவர் ஜீவசுமாரி அடைஞ்சிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் அதாவது இது எல்லாமே யோகாங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஞானிங்கிற லெவல்ல நம்ம அவங்க எடுக்க வேண்டாம். யோகிங்கிற லெவல்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. எந்த நிலை அடைஞ்சாலும் ஒரு அது யோக நிலையில உள்ள ஸ்டேஜ் தான். ஞானிங்கிறவங்களுக்கு இது எந்த ஸ்டேஜுமே கிடையாது. அவங்க எப்படியும் இருக்கலாம், ஆனா அதே நேரத்துல ஞானியாவும் இருக்கலாம். அதனால அது வேற. ரெண்டாவது ஜீவ சமாதிங்கிறதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னா, அவர் அங்க உடம்ப வச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டே உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி நினைக்கிறோம். இன்னும் உண்மையில அப்படி இல்லை. அந்த நானா அந்த நினைப்பை ஏற்படுத்துறதுக்காகத்தான் அவங்க அப்படி உட்காந்துட்டே உயரமாக எடுத்துடுறாங்க. உண்மையிலே வந்து அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து வெளியே போயிருது. அது வந்து அந்த எங்கேயுமே சிறைப்பட்டு இருக்கிறது இல்லை, அது வெளியே போயிருது. அவங்களுக்கு யாராவது பிரார்த்தனை பண்ணினாங்கன்னா அப்புறம் எப்படி அங்கே வருது, அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க ஒழிய அது உள்ளே சிறைப்பட்டுகிட்டு இருக்கிறது இல்லை. இது ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன என்னன்னா, உட்கார்ந்த இடத்துல உயிர் போயிருதுங்கிற மாதிரி எடுக்கிறதுனால அங்கேயேதான் இருக்கிறாரு போலங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்றாங்க. இப்ப அது வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு கோயில உருவாக்குற மாதிரிதான். ஏதோ ஒரு கோயில் அவங்க ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும், ஒரு கோயில ஏற்படுத்தணும்ங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு எண்ணத்துல அவங்க அந்த இதை ஏற்படுத்துறாங்க. மற்றபடி அதனால ஒன்றும் கிடையாது. ஜீவ சமாதிங்கிட்டு ஒன்றும் இல்லை. அவ்வளோ அங்கே எப்பவுமே அவர் அங்கே இருக்கிறது இல்லை. எல்லாமே பல இடத்துலயும் அப்படி வெளியே போயிடத்தான் செய்வாங்க. தேவைப்படும் உள்ள அப்புறம் இங்க எல்லாருமே கேட்கறதுக்கு கொஞ்சம் தயங்கலாம் இல்லைங்க. அப்போ நம்ம நம்பர் சரணமையை வந்து பணத்தை தேடி நீங்க செயல்படுறாங்க, செயல்படுங்க பணம் உங்களை தொடர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. நம்ம செல்வ மனநிலையில இருக்கிறதுக்கும் செல்வத்தை நம்ம இருக்கிறதுக்கும் இதெல்லாம் இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க இங்க இருந்து சென்னையை நோக்கி சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. நீங்க சென்னையை நோக்கி போனோங்கிறத நீங்க சென்னையை நோக்கி போகணும் சென்னை நோக்கி போகணும்னு நினைச்சிட்டே இருக்க வேண்டியது. சென்னை நோக்கி தான் போறீங்க. நீங்க போனீங்கன்னா நிறைய டிராபிக் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்க என்னன்னு சொல்லிச்சுன்னா, அப்போ உங்க கவனம் வந்து டிராபிக்ல தான் இருக்கணும். சென்னையை பத்தி நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் கொண்டு அங்கதான் விட்டுறோம். அது நீங்க சென்னை நோக்கி போறீங்க, சென்னைக்கு போற ரூட்ல தான் போறீங்க. அதே மாதிரி சொன்னா, நீங்க ஒரு எந்த தொழில் பண்ணாலுமே பணத்தை ஈட்டுறதுக்காக தான் தொழில் பண்றீங்க. அதனால உங்க கவனம் வந்து பணத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. தொழில இருந்தீங்கன்னு சொன்னாலே அது பணத்தை கொண்டுதான் சேர்க்கணும். அதனால நீங்க தொழில் பண்றது என்ன சும்மா விளையாட்டுக்காக பண்றோம், நம்ம பணத்துக்காக தான் பண்றோம். அப்ப அது வந்து நீங்க பண்ணக்கூடிய தொழிலை கரெக்டா பண்ணும்பொழுது அதனுடைய ரிசல்ட் தானா வரும். அப்ப நம்ம அந்த பணத்தை பத்தி செல்வத்தை பத்தி எல்லாம் நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது வந்து சிலவங்க சில டெக்னிக்கல் இதாக சொல்லி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து அந்த ஆகர்ஷண மந்திரம் இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி அப்படி என்ன அந்த மாதிரி ஜன ஆகர்ஷணம் அப்படின்னு எல்லாமே பேரெல்லாம் கொடுத்து நீ அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அது வந்துடும் உங்களை நேரத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டியது. அதெல்லாம் என்னன்னா, தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக ஒரு ஏதோ வகையான வழியை நீங்க செலக்ட் பண்றாங்க. அது வந்து அது நோக்கமே வந்து தன்னம்பிக்கையில நீங்க செயல்படலாம். அதனால தன்னம்பிக்கையோட செயல்படுறாங்கன்னா, நீ செய்ய வேண்டிய செயலை கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்க போற வேண்டிய ரோட்ல கரெக்டாவே போயிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா சென்னை வரதான் செய்யும். அதுல சந்தேகமே இல்லை. அதனால நீங்க டவுட்லெஸ்ஸா நீங்க போறதுக்கு நீங்க நிம்மதியா செய்ய வேண்டிய செயல மட்டும் கவனத்தை செலுத்தி நீங்க பார்த்து செயல்படுங்க. அப்புறம் நீங்க காசு வந்து வரும், தானா போயிடும். எனக்கு மிட்ரேட்ல எப்படி ரெண்டு மணி முழுமையாயிடும். அப்ப தொடர்ந்து ஜடா வருவாங்க. நான் சொல்ல தப்பான இல்லைங்க. அது வந்து ஒரு ஹைவேஸ்ல எத்தனை கார் அடிச்சு கிடக்குதோ, லாரி எத்தனை ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க. அப்புறம் நான் வந்து அந்த சிந்தையை தடுக்கிறத வேற ஒரு பாசிட்டிவிட்டிய அதை நினைக்கிற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். இது இப்படி நினைக்கலாம். நீங்க பாசிட்டிவ் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னாலே நீங்க வந்து அதான் வந்து திங்கிங் திங்கிங்ல இறங்கிடுறீங்க. அதுவா என்ன ஒன்னாலும் வந்துட்டு போட்டு நீங்க விட்டுறீங்க. நீங்க அதுக்கு எல்லாத்தையுமே வந்து எதையுமே குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. எதையுமே குற்றம் கண்டுபிடிக்கலாதபடி எல்லாமே நீங்க கொண்டு வரல, தாத்தா நீங்க கொண்டு வரல. அதுவா வருது, அதுவா வர்றத தாண்டி அதுவாவே போயிடும். ஒவ்வொரு தாட்டுமே வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த சினிமா ஃபிலிம் ஓடுது. சினிமா ஃபிலிம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து நடக்கிற மாதிரி காட்டுறாங்க, உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி, நடக்கிற மாதிரி காட்டுறதுக்கு கூட ரெண்டு மூணு ஃபிலிம் இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிறத காட்டுறதுக்கு ஒரே ஒரு ஃபிலிமை காட்டிக்கிட்டா போதுமேன்னு நினைக்கிறோம். உண்மையில என்ன சொல்லி சொன்னா, ஒரு வினாடிக்கு வந்து 24 செக்மெண்ட் ரோல் ஆயிடுது. அது 24 செக்மெண்ட் ரோல் ஆனாதான் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியோ ஒரு ஆள் பண்ற மாதிரியோ தெரியும். அதுல ஏதாவது கொஞ்சம் 24 செக்மெண்ட்ல ஒன்னு ரெண்டு குறைஞ்சு போயிருந்தனாலே அவர் சொல்ல ஆரம்பிச்சு வர்றது.
அப்ப அந்த மாதிரி என்னன்னு இதே மாதிரிதான் நமக்கு வந்து ஒரு வினாடிக்கு 60 ஷாட் போயிட்டு இருக்கு. 60 ஷாட் போகும்போதும் ஒவ்வொரு ஷாட்டா வர்ற மாதிரி ஒரு ஷாட் 1/1 வர்ற மாதிரி நமக்கு தோணுது. உண்மையிலே அங்க வந்து பெர்மனண்டா ஒரு ஷாட்டுமே கிடையாது, அதுவா வந்துட்டு அதுவா போயிருது. நாம ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்க எதையாவது வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை சரி பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனை பண்ணும். இப்ப உதாரணமா இப்ப நாம வந்து ஒரு இது நீங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க, உங்ககிட்ட வந்து ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறாங்க, ஒரு தேர்வு வைக்கிறீங்க. தேர்வு வச்சீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஆன்சர் பேப்பர்ல எல்லாருக்கும் வேல்யூ போடுறீங்க. எல்லாருக்கும் இதுல வந்து ஒரு 30 பேர்ல வந்து ஒரு 20 பேருக்கு பாஸ் மார்க் போடுறீங்க, ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிடுறீங்க. அந்த பாஸ் பண்ண 20 பேரை எங்க போவாங்க? அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிடுறீங்க, அவங்க எங்க போவாங்க? உங்களுடைய தான் இருப்பாங்க. இப்ப இதே மாதிரி என்னன்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய தாட்டா இருந்தாலும் சரி எமோஷனா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நீங்க பாஸ் மார்க் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட போயிடும். எதையாவது இது சரியில்லைன்னு தெரியுங்கன்னா உங்களோட தங்கிடும் அது. அதனால எல்லாத்தையும் பாஸ் பண்ணுவீங்க. எல்லாமே நேச்சுரல், வேற பாஸ் மார்க் கொடுக்கறதுங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நேச்சுரல், தானா வந்திருக்கு. நீங்க கிரியேட் பண்ணல, அதுவா வந்திருக்கு, நேச்சுரலா வந்திருக்குன்னு சொல்லி நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் கொடுக்குற மாதிரி. அதனால நீங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு இருந்த அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம், என்ன தாட்ஸ் வேணாலும் வரலாம். இப்ப சொல்ல போனா அது எங்களுக்கு தேவைன்னு நீங்க எடுத்துக்கணும். இப்ப நம்ம ஒரு இருட்டுல போறோம், பாம்பை பத்தி நினைவு வருது, இப்போ நம்ம கேர்ஃபுல் ஆயிருப்போம். அந்த மாதிரி உங்களை வந்து வழி நடத்துறதுக்கு தேவைகளை எடுத்துக்கிறாங்க. சும்மா வந்து ஒரு காரணம் இல்லாம இப்ப நீங்க வந்து ஆக்ஷன்களை வந்து ஏதோ ஆயிருப்பாங்க அப்படியே இருக்கலாம் நினைச்சீங்கன்னா இப்ப அது வந்து உங்களுக்கு எதுக்கும் தேவையில்லை. இப்ப நீங்க அதுக்காக எழும்பி போய் என்னன்னு பண்ண போறது இல்லை. அது உங்களை அறியாம வருதுன்னா வந்தா வந்துட்டு போட்டேன்னு சொல்லி நீங்க வந்து விட்டுருங்க. அதாவது என்னன்னா இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ங்கிறது லெவலே எங்க சைக்கலாஜிக்கலா ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இது நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், நாம இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லி லிஸ்ட் வச்சிருக்கோம். இந்த சைக்கலாஜிக்கல் எமோஷனை பொறுத்தளவுல இந்த லிஸ்ட முதல்ல கழிச்சு போட்டோம். நாங்க எல்லாமே ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் அவ்வளவுதான், எல்லாமே நேச்சுரல்னு விட்டா இருந்தேன்னா அதுவாவே போயிடும். நீங்க அதை வந்து சரியில்லைங்கிறத நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றேங்கிறது வந்து நீங்க உங்களோட களத்துல இறங்கிடுறீங்க. பிறகு நீங்களா இறங்கினீங்கன்னா தூக்கம் கெட்டு போயிடும். பிறகு தூங்காம உட்காந்து பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அதெல்லாம் வேண்டாம். அதனால எல்லாத்தையும் நேச்சுரலா விட்டுருங்க, அதுவே சரி பண்ணிடலாம்.